ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிதிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஃப்ளாக்ஸீட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆலி விதை பொடின்னு சொல்லுவோம். இது முடி வளர்ச்சிக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட் பவுடர் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் பவுடர் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு கால் கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5-10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறோம். 5 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற சத்தம் வரும். இந்த ஸ்டேஜில் ஆலி விதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அதே வானிலையில் 7 நம்பர் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இதோட 5 நம்பர் அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் மிளகாவை கூடவோ குறையவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பூண்டுலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து அதே வானிலையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதுங்க, ஜீரகம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதையும் ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையுமே சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஆலி விதையில் எண்ணெய் வரும்ன்றதால சூடு மொத்தம் ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் சேர்க்கணும். அப்படி சேர்த்து அரைச்சாலுமே அரைச்ச பிறகு பவுடர் கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பவுடரை நீங்கள் தினமும் சாப்பாட்டோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற சாப்பாட்டில் நெய் சேர்த்துட்டு இந்த பவுடரையும் நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் உதவியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.